அகசியாவின் மரணம். அகசியா யோராம் இடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கமண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று. அகசியா யோராமிடத்திற்கு வருகிறான். அகசியாவின் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இதற்காக கர்த்தர் யெகூவை பயன்படுத்துகிறார். கர்த்தர் யெகூவை 10 கோத்திரத்தாருக்கு ராஜாவாக்கியிருக்கிறார். யெகூ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமையும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவையும் கொன்று போட்டான். கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் இஸ்ரேலும் அருகாமையில் உள்ள பட்டணங்கள் இவ்விரண்டிற்கும் இடையே ஒரு நாள் பிரயாண தூரம் உள்ளது. ராமோத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே யோர்தான் நதியும் உள்ளது. கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டும் என்றால் யோர்தானை கடந்து போக வேண்டும். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போகிறான். யோராம் அங்கே வியாதியாய் கிடக்கிறான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருக்கிறான். யோராமும் யெகூவும் சந்திக்கிற இடம் கர்த்தருக்கு சித்தமான இடமாயிருக்கிறது. இது இஸ்ரேலனாகிய நாபோத்தின் நிலம். இந்த நிலத்தை பார்க்கும் போதே யோராமுக்கு பயம் உண்டாகும், யெகூவுக்கு தைரியம் உண்டாகும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் நாபோத்தை கொன்று போட்டு அவனுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டான். நாபோத்தின் இரத்தப்பழி ஆகாபின் வீட்டார் மீது இருக்கிறது. நாபோத்தின் இரத்தம் தனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது என்னும் குற்ற உணர்வு யோராமின் இருதயத்தில் இருக்கிறது. எலியா ஆகாபின் வீட்டாரை சபித்திருக்கிறார். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்று கேட்கிறான். யோராம் ஏற்கனவே அனுப்பின 2 குதிரை வீரர்களும் யெகூவினிடத்தில் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்ட அதே கேள்வியை இப்போது யோராம் கேட்கிறான். யெகூ யுத்த களத்தில் இருந்து வந்திருக்கிறான். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் விரோதமாக கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில யுத்தம் நடைபெறுகிறது. யெகூ யுத்தத்திலிருந்து வேகமாய் வந்திருப்பதினால் இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாயிற்றா என்பதை யோராம் அறிந்து கொள்ள விரும்புகிறான். யெகூவின் பிரதியுத்தரம் யோராமுக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. அதற்கு யெகூ யோராமை பார்த்து, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்று கேட்கிறான். யோராம் யெகூவினிடத்தில் சமாதானமா என்று கேள்வி கேட்டான். யெகூவோ அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லாமல் அவனும் கேள்வி கேட்கிறான், சமாதானம் ஏது என்று யெகூ கேட்கிறான். ஏசபேல் யோராமின் தாயார். யெகூ ஏசபேலின் வேசித்தனங்களையும் அவளுடைய பில்லி சூனியங்களையும் குறித்து குற்றம் சொல்லுகிறான். ஏசபேல் மூலமாய் இஸ்ரவேல் தேசத்திலே ஆவிக்குரிய வேசித்தனம் உண்டாயிற்று. ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். ஏசபேல் இஸ்ரவேல் தேசத்திலே பாகால்களின் ஆராதனையை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாள். ஏசபேலின் துன்மார்க்கம் அதிகரித்திருக்கிறது. அவளுடைய வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் ஏராளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஏசபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களுமே பிரதான காரணம். ஏசபேலின் பாவங்களும் அக்கிரமங்களும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் வரையிலும் அந்த தேசத்தில் சமாதானம் இருக்காது. பாவத்தின் வழி சமாதானத்தின் வழியாய் இருக்காது. இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. ஆகாபின் வீட்டார் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். துன்மார்க்கர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும்.
அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அப்போது அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஏசபேலோ தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. அவளுடைய வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் ஏராளமாக இருக்கிறது. ஆகையினால் இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானம் இல்லை. யெகூ தன் தாயாரை பற்றி பேசுவான் என்று யோராம் எதிர்பார்க்கவில்லை. யெகூ ஏசபேலை பற்றி உயர்வாக பேசாமல் அவளுடைய வேசித்தனங்களை பற்றியும் பில்லி சூனியங்களை பற்றியும் பேசுகிறான். தன்னுடைய தாயாரின் அக்கிரமங்களை பற்றி நினைக்கும் போது யோராமின் இருதயம் முறிந்து போகிறது. யெகூ தனக்கு சமாதான செய்தியை சொல்லுவான் என்று யோராம் எதிர்பார்த்தான். ஆனால் யெகூவோ யுத்தத்திற்கு ஏதுவான செய்தியை சொல்கிறான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்று சொல்லுகிறான். கர்த்தர் தன் தாயாரை பழிவாங்குவார் என்பது யோராமுக்கு தெரியும். ஆனால் பழிவாங்கும் நாள் எப்போது வரும் என்று அவனுக்கு தெரியாது. இப்போது அந்த நாள் வந்திருக்கிறது என்பதை யோராம் புரிந்து கொள்கிறான். யெகூ யோராமை பாதுகாக்க வேண்டிய சேனாபதி. ஆனால் அவனோ யோராமுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லிவிடுகிறான். யோராமோடு கூட யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் இருக்கிறான். இஸ்ரவேலின் சேனை யெகூவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். யோராம் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்ள வேண்டும். யெகூவுக்கு தப்பிக்க வேண்டும். யோராம் அகசியாவிடம் இது சதி என்று சொல்லி தன் ரதத்தில் ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணுகிறான். யோராமோடு கூட அகசியாவும் தன் ரதத்தில் ஏறி தப்பித்து ஓடுகிறான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே ஏய்கிறான். அதனால் யோராம் தன் ரதத்தில் சுருண்டு விழுகிறான். யோராம் தன் ரதத்திலேயே செத்து போகிறான். யெகூ தன்னுடைய கைகளினாலேயே யோராமை கொன்று போடுகிறான். யோராம் ஒரு குற்றவாளியைப் போல செத்து போகிறான். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் யோராமுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகூ யோராமுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறான். யோராமின் பிரேதம் அவனுடைய ரதத்தில் கிடைக்கிறது. அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு என்று கட்டளை கொடுக்கிறான். நாபோத்தின் இரத்தத்திற்காகவும் அவனுடைய குமாரரின் இரத்தத்திற்காகவும் கர்த்தர் ஆகாபின் வீட்டார் மீது தம்முடைய நீதியை சரி கட்டுகிறார். ஆகாப் நாபோத்தின் நிலத்தை வஞ்சகமாக அபகரித்துக் கொண்டான். அவன் நாபோத்தையும் அவனுடைய குமாரரையும் வஞ்சனையினால் கொன்று போட்டான். இப்போது நாபோத்தின் நிலத்திலே யோராமின் சரீரம் எரிந்து போடப்படுகிறது. குற்றமற்ற இரத்தத்தை சிந்தின ஆகாபின் வீட்டாரை கர்த்தர் பழிவாங்குகிறார். ஆகாப் நாபோத்தின் நிலத்தை அபகரித்து அதிலே சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுடைய சந்தோஷம் நிலைக்கவில்லை. கர்த்தருடைய சாபம் ஆகாபின் வீட்டார் மீது வருகிறது. யெகூ யோராமை கொன்று போட்டதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா பார்க்கிறான். யெகூ இனிமேல் தன்னை கொன்று போடுவான் என்று நினைத்து அகசியா பயப்படுகிறான். அகசியா தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போகிறான். யெகூ அகசியாவை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறான். யெகூவின் ஆட்கள் அகசியாவை பின்தொடர்ந்து போகிறார்கள். அவர்கள் இப்பிலேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியில் அகசியாவை அவனுடைய ரதத்திலே வெட்டி போடுகிறார்கள். அகசியா மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போகிறான். யோராம் செத்துப்போன சிறிது நேரத்தில் அகசியாவும் செத்துப்போகிறான். அகசியாவை கொல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனால் யூதாவின் ராஜாவாகிய அகசியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமோடு ஐக்கியமாயிருக்கிறான். துன்மார்க்கரின் சிநேகத்தால் அழிவு வரும். அகசியா ஆகாபின் வீட்டாரோட சம்பந்தம் கலந்து அவர்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் பங்காளியாயிருக்கிறான். யெகூ யோராமை கொன்று போடும்போது யோராமுடைய கூட்டாளியாகிய அகசியாவையும் கொன்று போடுகிறான். அகசியாவினுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். அவர்கள் அகசியாவை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள்.